தர்ம பசங்க மனசுவே தெய்வகுத்தம் ஆயிடும். இது உமக்கே சொந்தம், நீரே வச்சுக்கோ. உங்க தோப்பத்தையே வாங்கின புதையலுக்கு முன்னே கொடுக்கலையே. இத வாங்காட்டி நான் நாண்டுகிட்டு செத்து போடுவேன். விக்க எடுத்தாலும் என் ஊத்து தண்ணியை தான் குடிப்பேன். நீரே வச்சுக்கிடும். இது எனக்கு தேவையில்லாத சுமை. போதுவே வச்சுக்கவே, காலையில் பேசிக்கலாமே. போவே, அட போவே சொல்றேன்ல, போவே போவே போவே. வே சாமி கண்ணே, என்ன வே இவ்வளவு தூரம்? வே ஏ நிலத்துல எடுத்தா புதையல கொடுவே. நிலத்தை தான் வித்து புட்டிய. அட சண்டாளா சாமி கண்ணே, நீ நாசமா போவல. நிலமும் புதையில எனக்கு தான் சொந்தம். இருக்கிற தெய்வ கூறைய பிச்சிட்டு கொடுக்கறது அந்த காலம், பூமியை பொழந்துட்டு கொடுக்கறது இந்த காலம். புதையல் என்ன, ஒரு கைப்பிடி மண்ணை கூட தர மாட்டேன். உம்மால ஆளை பாத்துக்கிறேன். Ah! 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 Ah!
சாதி என்ன சாதி அந்த சாமி கூட நம்மள பிரிக்க முடியாது அட சீக்கிரம் வாள அந்த வலைய எல்லாம் கட்டி வச்சிட்டு சீக்கிரம் வாங்கள நாம காதலிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு ஒண்ணுக்கும் தெரிய வேணாம் சரி கொள்ள என்ன இருக்கங்கள பத்த போட்டு தெரிய இருந்தா காதலிப்பா உங்களை கட்டி காதியோட பாத்துறேன் அப்பா வேண்டாம் வேண்டாம் அப்பா வேண்டாம் வேண்டாம் மீரோ
அண்ணா நேற்று நம்பூதிரியை 36 அடிக்கில் வந்து மோந்து பார்த்தவர்கள் மூன்று பேர் அண்ணா ஆயரை 12 அடிக்குள் வந்து தொட்டு சென்றவன் ஒருவன் அனாதையாக மரித்திருந்தால் கூட மரியாதையாக புதைக்க 6 அடி தந்திருப்பேன் வாசித்து காற்றை தீட்டாக்கினீர்கள் பொறுமை காத்தேன் இப்பொழுது அத்துமீறி என் பிரியமானவர்களின் இழவையும் தொட்டு விட்டீர்கள் நீங்கள் வேள்வியாய் எரிந்தால்தான் நாங்கள் ஜோதியாய் வணக்கத்திற்குரியவர்களாக முடியும் கொளுத்துங்களடா இந்த நிரந்தர அடிமைகளை நமக்கும் மாட்டுக்கும் என்னால வித்தியாசம் ஆமாவே இந்த ஜென்மத்துல நம்ம விளங்க போறது இல்ல இத நக்கி தான் குடிச்சே ஆவணும் போன ஜென்ம பழக்க தோஷத்துல நீ குடிச்சிடுவ எனக்கு தான் கௌரவ கோச்சலா இருக்கு வெள்ளம் கொடுங்க குளத்துல குடிக்க வேண்டியவளா வந்துட்டான் சீக்கிரம் குடிதே ஏய் ஒரு தேயில தண்ணி கொடு குடிக்கறோம் இல்ல இவனுங்க எட்டடி தள்ளி நின்னு குடிச்சாதான் நமக்கு உள்ள இறங்கும் இல்ல யாவே போர்ல நிறைய இழவு வீந்தாதான் இவங்க கரை பிடிச்ச துணி வண்ணாத்தி வாசல்கே வரும் அழைக்க சுமந்துகிட்டு கட்டிக்கிட்டு சுமக்கறாங்களே அப்படியே நக்கிக்கிட்டு இருங்க எலே ஏந்திரு இனி நமக்கு சுதந்திரம் தான் இப்ப எதுக்கு இந்த பட்டை எல்லாம் சுத்தமா நக்கிட்டியா என்னன்னு பார்த்தா குப்புற விழுந்து கும்பிடணும் இந்த வலிச்சு நக்கியில பார்த்தா நெளிச்சு கும்பிடணும் வேற வேற என் தண்டோடும் ராமர் வில்லாட்டம் வளைஞ்சு போச்சானே ராமர் வில்லுன்னு சத்தம் போட்டு பேசாதல அப்புறம் ஆளு காலு எலும்பை வலிச்சு முறிச்சு போடுவாங்களே இல்ல வளைச்ச ராமனுக்கே வனவாசம்னா என்ன வளைக்கிறவன் பாலவனத்துல பல்லு தாக்க வேண்டிய கொஞ்சம் விட்டா ராமர் பாலத்துக்கு உங்க குடும்பம் தான் அடிக்கால் நாட்டினாங்கன்னு சொன்னாலும் சொல்லவேல பிச்சி பூக்கு விளம்பரம் எதுக்குவே தேயில கடைக்காரர விளக்கெண்ணெய் தேய்ச்சும் விளங்காத இந்த கொப்பரை வாயன் காலாங்காத்துல வெறும் வயிற்றுல பொய் சொல்ல ஆரம்பிச்சான் என்னுடைய அண்ணாவையும் இந்த கொப்பரை வாயங்கிட்ட சேர்த்து வாங்கிக்கோங்க என்ன அடகு வச்சுட்டு போற நல்லா இல்ல ஆமா உங்களை அடகு வச்சு ஏக்கர் கணக்குல நஞ்ச புஞ்ச விவசாயம் பண்ண போறோம்ல அட ஆத்தாங்கரையில புறம்போக்குல தொங்கிக்கிட்டு இருக்கிற பையனி உன்னை அடகு பிடிக்கிறதும் யானையை கட்டி தீனி போடுறதும் ஒண்ணுதாம்ல அதுக்கு பேசாம கம்பு கிழங்க தின்னுட்டு கவுந்தடிச்சு படுக்கலாம்ல நீ வரி கட்டணும் தண்டப்பட்ட வரி கொடு அவர் வேலைக்கு போயிருக்காரு வந்துட்டோம் வரி கொடுக்க துப்பு இல்லாம மலங்கரையில பதுங்கி இருக்கிறது தான் வேலை செய்யற லட்சணமா சரி தண்டம் தா இப்ப இல்ல அடுத்த முறை தரங்க அப்பனா நீ வா ஐயோ மீசைக்கு வரியா அந்த சோப்பலாங்கி மண்ணை நம்மள சோளக்குள்ள பொம்மை ஆக்காம விடமாட்டான் போல இருக்கு மீசையை எடுத்துட்டு கறிச்சட்டி மைய தடவுனா என் ஆண்மை என்னத்துக்களே ஆவருது என்னவா மீசை முழுக்கிறீரு மீசையில கட்டி மலையெழுத்த காலம் ஞாபகத்துக்கு வந்துச்சுல உன் கொப்பரவாய மூடி தொலை கொப்பரவாய கிடங்கு நினைச்சு ரெண்டு பெட்டி மண்ணு வாரி கொட்டிட போறாங்களே கழனிப்பானையில விழுந்த பள்ளி நக்கி தான் ஜாவும் நீ கேட்ட கேட்டுக்கு பழமொழி வேற சரி இந்தா புடி மாடு இழைச்சாலும் கொம்பு கொப்புற தேங்காய உரிக்கும் இல்ல ஐயோ நம்மள உரிக்க வந்துட்டாங்க வெள்ளக்காரங்க படகிட்ட அடிக்கடி குப்புற படுக்க நம்மள வச்சு ஒத்திக்க பாக்குறாங்களே புரியுதா புரியலனாலும் நல்ல தலையாட்ட கத்துக்கணல எழுமங்கடா எழுந்துக்கிறோம் வீச வச்சா வரி கட்டணும் உனக்கு எங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கு குமரிக்கு கேக்கு 70 ஏக்கர் இருக்குங்க வீசையோட தண்டப்பட்ட வரியை சேர்த்து கட்டணும் அப்படியே ஆகட்டங்க இந்த கொப்பரவாயம் மேல சத்தியமா சொல்றேங்க கட்டி போடுறேங்க
அப்படி இல்லனா இந்த கொப்புரம் வாங்க ஒத்தக்காத வாந்து போடுங்க சொல்லுடா குமரிக்கே கிழக்க கடல் தானே ஆமால வரி கேட்க வந்தவங்க கூட நீயும் போய் கடல்ல விழுந்து சாவல இந்த பொம்பளைங்களை பார்த்தா சும்மா கிளிகிளிப்பா இருக்கு கொப்பரவாயா எல்லாம் ஏன் அன்னக்கிளி இருக்கனால தான் அன்னக்கிளி நீ இன்ன தக்காளிக்கு பொறந்தவளா வருஷம் ஏற ஏற தேகம் தேயாம முழு முழு முழுன்னு இருக்கற வந்தமா காய்கறிகளை வாங்கணுமான்னு நடே கட்டுவே கட்டையில போற உடம்ப கம்மா விழுங்கன என்ன கறிடி தான் கடிச்சா என்ன தத்துவம் உன்ன பொண்ணு பார்க்க வந்தவன் பின்னங்கால் பிடலில் அடிக்க ஏன் ஒண்ணா நீ இப்பதான் புரியுது நேத்து நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரியும் நம்ம தலையில கூட கூட பூ கொட்டுற மாதிரியும் கனவு கண்டேங்களே திங்கிறத தவிர வேற எதுவும் யோசிக்காத உன் மூளைக்கு கனவெல்லாம் வருது என்கிட்ட சொல்லவே இல்ல ஆமாமா நான் கூட பூ விழுந்த போல கனவு கண்டே கனவு கூட நாம ஜோடியா தான் காண்றோம் ஐயோ அப்படியே நெட்டி முறிச்சி உங்க ரெண்டு பேர் தலையிலயும் மண்ணு வாரி போடணும் போல இருக்கு போறாம நீ சொல்லுகிளி நீ போனமா பாடியில போகும்போது பண்ணிடா நின்னு உன் மேல பூ போடுற மாதிரி கண்ணா கண்டே பொந்துக்குள்ள கை விடாமலேயே கிளி என் கொண்டக்குள்ள சிக்கிக்கிச்சே காஞ்ச மாடே வேப்பங்கொட்டியே ஊதி ஊதி தின்னுச்சான் எங்க நயனா வச்சிருக்கிற உள்ளக்கல்ல தோல்ல மறக்கிற தோல்லத்தா நான் ஊஞ்சல் ஆடுவே ரொம்ப ஆட்டாத அறந்துற போது இந்த போட்டிய நான் வரவேற்கிறேன் என் வீரம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு அந்த உருளைக்கல்ல தோலை மறிச்சிட்டு உன்னையும் உருளைக்கிழங்கு மாதிரி உருட்டிட்டு போல என் பேர் செம்பன் இல்ல இது இருக்கறானே இந்த கொப்பரம் வாயம் மேல சத்தியம் என்னடா அங்க காட்டுடி பாருங்களா இது அநியாயம்டா தங்கத்தாலி அது தங்கத்தாலி போடுறது தரதரல்ல ஒட்டடைக்குச்சி கர்ணல் இன்று என்ன குழப்பத்தை அரங்கேற்றவோ சாரட்டில் ஏறி வந்து கொண்டிருக்கிறான் மன்னா வரட்டும் உங்க அரசாட்சி எப்படின்னு இருக்குது பீப்புள் ஆர் அவர் ஸ்லேவ்ஸ் மக்கள் எங்களது அடிமைகள் பட் We are your slaves. நாங்கள் உங்களது அடிமைகள். Our kingdom obeys British government. எங்களது அரசு உங்களது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மதிக்கிறது. ஒரே சூரியனாய் உலகையே ஆளும் பிரிட்டிஷ் பேரரசின் சென்னை மாகாண தளபதிக்கு என் நரம்புகளை எல்லாம் யாழாய் மீட்டி வணங்குகிறேன். ஆசனத்தில் அமர்ந்து தர்பாருக்கே அழகு சேருங்கள் ராணியின் உயில் பூவண்டரின் குரல் உயிலுக்கு உயிர் கொடுக்கட்டும் உத்தரவு மன்னா எம் இனமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை உடனே நிறுத்தவும் பிரிட்டிஷ் ராணியின் உத்தரவு கர்னலின் சினம் ஜீரணமாக தனியாக கப்பல் தரை தட்டும் அளவிற்கு கனமான கப்பம் தருகிறேன் பத்மநாபா கர்னலின் கழுத்து சுழுக்கும் அளவிற்கு நிரம்பி வழியும் களஞ்சியத்தை சுற்றி காட்டும் குதிரையை கொல்லிலும் கர்னலை சொல்லிலும் மடக்கும் வித்தையை மன்னனுக்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்
மாமாவுக்கு இப்பதான் இளமை திரும்புது. முல்ல முல்ல அடி ஆப்பாட. நைனா எலே இவர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்ல தோள்ள தூக்கி மரிச்சா அன்னைக்கிலே உங்களுக்கு. அப்படி போடு. அப்படி இல்லனா ரெண்டு பேரையும் மார்கால் மார்கை வாங்கிடுவேன். ஜாக்கிரதை மாமா. அன்னைக்கிலே எனக்கு கொடுத்துருங்க. மார்கை மார்கால் இந்த தெப்ப புத்திரன் கிட்ட வாங்கிங்க. பாத்து துப்புங்க சாரல் அடிக்குது. நிறுத்துடா காக்கா. என்ன எனக்கு தெரியாம என் கால் நகத்தை கூட உன்னால வெட்ட முடியல. ஓ மாமா இந்த கல்ல என்ன மாமா அன்னைக்கிலே அந்த கல்லு மேல உட்கார வைங்க மாமா. ரெண்டு சேத்தை தூக்கி காட்றேன். ஏய் முத கல்ல தூக்குடா. அளவுக்கு அதிகமா பேசி வாய் டர்ன்னு கீய போடு. கொஞ்சம் பொத்து. ஏய் நிறைய குத்து தூக்குங்கடா தூக்கு. காத்து தப்ப வருது. என்ன நர்ற தொப்பைக்கு மேல கல்லு நகரவே நகராது. ஆள மாத்துங்கப்பா ஆள மாத்துங்கப்பா. அத கஷ்டப்பட்டு வந்து தூக்குறல்ல தூக்குடா. ஏய் என்னடா முணங்கற எடத்த காலி பண்ணு. நீ நண்டு புடி கூட லைக் இல்ல எந்திரா. சரியா சொன்னீங்க மாமா. இவன் கல்ல தூக்குறானா இல்ல கல்லு இவனை தூக்குதான்னு தெரியல. ஐயோ என் வீரத்துக்கு ரொம்ப தான் அரிப்பு எடுக்குதே. ஓரமா போய் சொல்லிக்க. மாமா ஒரு கல்ல வச்சு இந்த குருவ பையன் காலை உருவ வச்சிட்டீங்களே. ஏந்திரா ஏந்து போடா. இது தேவையா எந்திரிச்சு தொல. இனி நான் எங்க போவேன். வைத்தியர் கிட்ட போடா நகத்தை புடிங்கி விடுவார் போ. அப்போ சொன்ன கேட்டானே அவன். மாமா இது வேணா மத்தவங்களுக்கு உருளை கல்லா இருக்கலாம் ஆனா எனக்கு உருளை கிழங்கு மாதிரி இந்த கல்ல நான் தோல்ல மறிக்கணும் அவ்வளவுதானே. என்ன பார்த்து நீங்க கண்ணு வச்சிருவீங்க அதனால நான் சொல்ற வரைக்கும் கண்ணு மூடி திரும்பி நில்லுங்க. இவனே ஓமை பிடிக்கு தத்த எடுத்த பைய இதுல ஏதோ வில்லங்க இருக்கே. கண்ண மூடுங்கப்பா. பெத்த பொண்ணே அப்பனை பார்த்து கண்ண மூட சொல்றா. என்னது தலத்துக்கு தோல்ல வைக்கிறானா மலையை பிடிங்கி நட்டு வைக்க போறானா. மாமா இங்க பாருங்க. எங்கடா இருக்க? இங்க தான் இருக்க மாமா. இங்கனா கீழே பாருங்கப்பா. என்னடா செய்ற? நீங்க தான சொன்னீங்க தோல்ல கல்ல தூக்கி வைக்க சொல்லி. அதான் வச்சிருக்கேன். இப்போ உங்க பொண்ண கொடுங்க நான் வச்சிக்கிறேன் கட்டிக்கிறேன். சொடல மடங்கிட்டே வித்தையா? மாப்பிளைக்கு நல்ல அறிவு இல்ல? மாப்பிள கொஞ்சம் குனிஞ்சுக்கறியா? எதுக்கு மாமா? என் பொண்ணு வேணுமா வேணாமா? அதுக்கு ஏன் மாமா குனிய சொல்றீங்க? படுக்கற மாமா. எதிரி நாட்டு ஒற்றர்களை விட நம் தேசம் எங்கும் நோய்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது. ஏதேனும் ஆகம பிழை இருக்கிறதா சொல்லுங்கள் அமைச்சர் பெருமக்களே. ஆங்காங்கே கண்மாயில் உடைந்து கிடக்கின்றன. அறுவடை பயிர்களால் நீந்த தெரியாமல் மூழ்கின்றன. தீட்டு கழித்து கண்மாயை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நடமாடும் சவங்களை போர்க்கால அவசரத்தில் நரபலி கொடுத்தாக வேண்டும் அண்ணா. அடிமைகளை சவங்களாக்கி உடைப்புகளை நிரப்புங்கள். Thank you.
after 650 years, near the adjoining place of three seas, God will come on earth in the shape of light. That he, only light, will be the mirror which shows God. Only the good people can see their face in it. When he opens his eyes, that is day. When he closes his eyes, that is night. His love and patience will be the chain to the legs of that cruel king. சாதியை எரித்து சமத்துவம் சமைத்த வைகுண்ட பரந்தாம பார்க்கடல் நாயக சிவன் பிரம்மா விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாய் தவசிருந்ததால் தர்மயுகம் பரமாய் வருமோ கலிநீசனின் கதை முடித்து மக்களையும் மன்னர்களாக்கிய மாயவா உன் பெருமைகளை சொல்லவா கடல் அலைகளை எண்ணவா சுவாமி, மக்கள் எல்லாம் ஏன் தலைப்பாகை கட்டி கொண்டு செல்கிறார்கள்? இது தலைப்பாகை அல்ல, பாமர மக்களின் கிரீடம். எம்பெருமான் வைகுண்ட சாமி 18 சாதி ஜனங்களுக்கும் தந்த மரியாதை. விளக்கமாக சொல்லுங்கள். கலிநீச மன்னன் எங்க 18 ஜாதி மக்களின் தலையறுத்து தான் அரசாட்சி செஞ்சான். நாங்க நின்னா குத்தம், இருந்தா குத்தம், பேசினா குத்தம், மொத்தத்துல குற்றப்பரம்பரையில வந்த மன்னன் எங்களை குத்தமா பார்த்தாய். அப்ப எங்க பாவத்தை போக்க வைகுண்ட சாமி மனுஷ ரூபத்துல இந்த தட்சிண பூமியில அவதரிச்சாரியா. மன்ன வரும்போது நாங்க இடுப்புல கட்டின துண்ட எங்க தலையில தைரியமா கட்ட வச்சு எங்களையும் தலை நிமிர்ந்து நடக்க வச்சாரியா. வைகுண்ட சுவாமி மனிதர்களை கடவுளாக்கிய கடவுள். சுவாமி, அப்ப நானும் தலப்பா கட்டிக்கலாமா? ஓ, தாராளமா. உங்களுக்கே ஒரு ஒளிவட்டம் வந்துருச்சு. உலகையாளும் தாராரோ வைகுண்டர் கலையறு கவர்த்த
கால கை விட்டு பண்ண தொழிக்கு தான போய் கால வைக்க போறீரே பேசாம காலத்துக்கு தோள்ள போட்டு போவோமையா அம்மா உங்களுக்கு பாரமா இருக்க நினைக்காம நீ இல்லங்க நீங்க நடமாடுறதுனால தான் இந்த கட்டியும் மொடமா கிடக்கு நீங்க என்ன பார்க்க முடியட்டாலும் நான் உங்களை பார்க்கிறதுக்கு தான் ஏ அம்மா அடிச்சிட்டு கிடக்குங்க என்ன மாமா கடக்கற பக்கமா தள்ளிட்டு வந்திருக்கியே ஒரு விஷயம் இருக்குமா என்ன மாமா நேர குத்தி பாத்துட்டு இருக்கியே தல சுத்துற அழகு நீ சீப்போ அதான் உன்ன சுட்டு சாப்பிடவா விழுங்கி சாப்பிடவான்னு கிறங்கி போய் யோசிக்கிறேன் ஆமா மருத்துவச்சிடம் போனிய என்ன விஷயம் என்ன ஆச்சு என் உடம்புல சுண்ணாம்பு சத்தே இல்லையா அவ்வளவுதானே சுண்ணாம்பு சத்தே என்ன உனக்கு ஊட்டச்சத்தே தரேன் பாரு எப்படி எப்படி இந்த வெத்தலை என் உதட்டுல இருக்கும் இத காக்கா கடி கடிச்சு சாப்பிட்டு பாரு மாட்டேன் சுண்ணாம்பு சத்து வேணாமா வேணும் அப்போ கடி அம்மா அழுகுறியா அம்மா ம்ம் பழச நினைச்சேன் கண்ணு குளமாயிடுச்சுங்க ஆஹா கொஞ்சம் நீர் குடுமா சாமிக்கு பான தண்ணி கொடுக்க கூடாது தப்பு ஓட்ட பட்டையினாலும் புது நீரை முண்டு தரேன் சிறங்கை பொறுத்தருள வேண்டும் சரிம்மா மகளாக பெறுவதற்கு மலையரசன் தவம் இருந்த இடம் வாசுவதம் செய்வதற்கு அர்ஜுனன் தவம் இருந்த இடம் இது எனவே இந்த தட்சிணா பூமியில் இந்த மாவிற்கை மரமே தவம் செய்ய சிறந்த இடம் அடங்காத கலியினை நான் அடக்க வந்ததனாலே அழுக்குமே பத்தலாச்சு அடுத்தாரை காப்பதற்கே பூவண்டன் தோப்பில் நான் அமர்ந்திருக்கிறேன் அவரவர் நினைப்பிற்கு தக்கவாறு நான் இருந்து விளையாடுவேன் நான் பொத்திய கையை சற்று திறந்து விட்டால் பூமியும் அழிந்திடுமே உன் மகள் நிதானமுடன் போட்ட தோல் சீலையை போடாதென்று அடிக்கிறானே என் மக்கள் சான்றோர்கள் இடுப்பில் எடுத்த குடத்தை இறக்கு என்று சொல்கிறானே சூரியன் திசை மாறி உதித்து கலியுகம் முடியும் சொப்பனம் சொல்ல போகிறேன் பெற்ற தாய் பிள்ளைகளே முன்வைத்து படுக்கையிலே நீனா பேச்சு வந்து தின்னக்கண்டேன் சிவனே ஐயா
நோய் பிடிச்சு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நம்ம முத்துக்குட்டி மூளையில ஆணி அடிச்சது யாருவே? இவன் இப்படி வளர்றான். வாயில புளி வச்சு அடிக்கணும்ல. முத்துக்குட்டி சாகும்போது வைகுண்ட சாமி திருச்செந்தூர் கடல்ல அவதரிக்கணும்னு ஆகம விதியில. இப்போ முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்கிறது நம்ம வைகுண்ட சாமியில. வைகுண்ட சாமி என்ன? உன்ன மாதிரி பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாத கொப்பரவாயனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி சொல்லியே நான் விளங்காம போயிட்டல. சாமி ஏன் முத்துக்குட்டி சாயல்ல வந்திருக்காரு தெரியுமா? என் சின்ன மூளை சொன்ன தானே புரியும். ஓ, உனக்கும் மூளை இருக்கா? சொல்லவே இல்ல. பொறுமையும் அன்மையும் ஒன்னா கொலைச்சி கலிநீச மன்னன் வாயில திணிக்கிறதுக்கு தான் மும்மூர்த்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வைகுண்ட சாமியா வந்திருக்காரு. அப்போ ஐயா மன்னன் அடைக்கிறாரா? முதல்ல நீ அடுங்கல. கடவுள் என்கிற அதிகாரத்தை ஐயா காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவார். கை தொடக்கல உலகத்தை படைச்சி நம்மள காக்கிற வைகுண்ட சாமிய பாக்குறதே போன ஜென்மத்து புண்ணியம்ல. அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே, பொறுமை பெரிது பெரியோனே என் மகனே, நன்றி மறவாதே நாம் பெரிதென்றெண்ணாதே, நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தார், பேருங்களுக்கே கிடைக்கும். எல்லாம் அறிந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, தினமுன்னை நாடி நீ ஒரு ஜோதி, தினமுன்னை நாடி வருபவர் கூடி காண்பதிலாதி, எங்கும் நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே, நாம் வணங்கிடுவோம் தினமே தினமே, இந்த அகிலத்திலே கலிமாயத்திலே அதை அகற்றிடவே வந்த பதியோனே, அதை அகற்றிடவே வந்த பதியோனே, பரம்பொருள் காந்தி தத்துவ சுடர்நீ, பரம்பொருள் காந்தி தத்துவ சுடர்நீ, பரம்பொருள்தான் நீ தத்துவ சுடனி, எங்கும் நிறைந்தவனே எல்லாம் அறிந்தவனே. சாதிகள் இல்லா
சமத்துவம் படைத்த விதை கருவான ஏரணி மாயோ, விதை கருவான ஏரணி மாயோ, சப்தமாதருக்கும் பிள்ளை ஏவருக்கும் தவம் இருந்தவரே அதில் உறைந்தவரே, தவம் இருந்தவரே அதில் உறைந்தவரே, மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ, மழை முகிலும் நீ மண்ணில் உயிரும் நீ, மாதவந்தானி மறைபூர்த்தி எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, நீயொரு ஜோதி தினமுன்னை நாடி, நீயொரு ஜோதி தினமுன்னை நாடி, வருபவர் கூடி காண்பதிலாதி எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. நம்ம மக்கள் எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்தாலும் மன்னர் எங்களை தனித்தனி தீவுகளா தான் தென்னந்தோப்புல சிறை வச்சிருக்காரு ஐயா. அவன் அந்த புற லாயத்துல ஏகப்பட்ட வப்பாத்திகளை கட்டி வச்சிருக்கிற கொழுப்புல ஒருவனுக்கு ஒருத்தியா வாழற நம்ம அன்பு குடும்பக்க கழுத்துல தொங்குற தாலிய கண்ணு வச்சு அந்த சாமத்ரோகி மன்ன ஆளுங்க கொக்கி போட்டு இழுக்கிறாங்க சாமி. நாங்க கூடி பேசினா கழுவி கோத்த சட்டி மாதிரி எங்க அவ ஆட்சி கவுந்துருமோன்னு எங்க குதவலைக்கே கத்தி வைக்கிறா சாமி. நாங்க கறக்கிற பால தப்பி தப்பி சாப்பிடுறாங்க சாமி. கிட்ட போனா தீட்டின்னு தோலை உரிச்சு தவுள் அடிக்கிறாங்க. மொத்தத்துல எவன் தலைய நொங்கு சீவுற மாதிரி செய்வாங்களோன்னு தெரியல சாமி. பொழுது போகலன்னா குடி வச்சு குத்துறாங்க, பிடிச்சு வச்சு அடிக்கிறாங்க ஐயா. கைஞ்ச ஒடுக்கத்துக்கிழமை அமாவாசை அன்னைக்கு கொள்ளைக்கு போறதுக்கு வெள்ளங்காட்டுல கொத்து வச்சுட்டு இருந்த இந்த கொப்புற வாயனை ரெண்டு சிப்பாய்கள் இருட்டடி அடிச்சுட்டு பெரிச்சாலின்னு நினைச்சு அடிச்சிட்டோம்னு சாவகாசமா சொல்லிட்டு போறாங்க சாமி. காப்பு கட்டி வைத்த மகன் கன பவுசா இருக்கின்றான். அவன் கொட்டம் குலைத்திடுவேன், குடிகெடுப்பேன். மாமுனி நான், அவன் பட்டம் பறித்திடுவேன், பாரா சிறை வைப்பேன். விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாய் வாழுங்கள், மானமாக வாழ்ந்தால் மானம் களி தன்னாலே, அவரவர் தேடும் முதலை அவரவரே வைத்து ஆளலாம், இனி எவருக்கும் நீங்கள் பதற வேண்டாம். நிச்சயமா நான் வேணா ஒரு கை பொழியவா? வேணா சாமி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உன் கைப்பட்டு எங்க அழுக்கு துணியெல்லாம் வெளுக்கலாம், ஆனா என் கைப்பட்டு உன் பாரம் குறையதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கொண்டா வேணா சாமி. கொண்டா முதல்ல சாமி போட்டு பேசுறத விட்டு, சாமினா நம்ம வைகுண்ட ஐயா தான். ஆமா, படித்துறையில் தான் ஒருத்தரும் இல்லையே, நீ ஒத்தக்கல்ல போட்டு செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி துவச்சிட்டு இருக்க, வா அந்த படித்துறைக்கு போவோம். ஐயோ, மேல்ஜாதிக்காரங்க பார்த்தா தொங்க விட்டுருவாங்க, அங்கெல்லாம் நாங்க போனாலே தீட்டா. அதையும் தான் பாத்துருவோம். வா எங்க போறீங்க? படித்துறைக்கு போறோம். ஏ வண்ணாத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா மேல் ஜாதிக்காரங்க குளிக்கிற படித்துறைக்கு போவ? ஒண்ணு அவகிட்ட பேசுறதே தீட்டு. தீட்டு தீரணும்னா சாலையை உரிய அம்மனமாக்கணும். உருவிடா சாலையா. பாத்துப்பியா?
பாத்துக்கு பாத்தேன், என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டேன். சிட்டுக்குருவிங்களோட முத்தங்களை எண்ணிடலாம், உன்னை நினைச்சு நான் கண்ட கனவுகள் எண்ண முடியாது. தாய் முகத்தை பார்க்காத இந்த பாவிக்கு என் முந்தாணிதான் எனக்கு தாய். தாய் தந்தை இருந்த உனக்கு என் மடிதான் உனக்கு தாய் மடி. இனி உன் கண்கள் சிரிக்கிறத பார்த்து வாய்க்கு வைத்தச்சல் வரணும். நல்லா தேடி கூலாங்குளத்துல போய் குனிஞ்சு நில்லும், கருமத்த மாடுன்னு நினைச்சு அந்த கோணாறு தேய்ச்சி விடுவாரு. உடம்புல கொழுப்பு இருக்கலாம், உடம்பே கொழுப்பா இருக்க கூடாதுடி. ஏங்க ரொம்ப கொலையாதுடி, வேணா வேட்டிய மடிச்சு கட்டிட்டு வந்துரு போகுது. ரொம்ப தான் ஐயா சொல்லிய கேட்காம நீங்க எல்லா மக்களையும் நம்ம கிணத்துல குளிக்க விடாதது தெய்வ குத்தமுங்க. அடியே இது தண்ணீர் இல்லடி பன்னீர். அடியே என் உடம்புல இருந்து இது அபிஷேக தீர்த்தமா வழியுது, இந்தா குடிச்சு பாரு. ஒரே உப்பு உப்பல தான் பொண்ணா கட்டினா உப்பா தாண்டி இருக்கும் நாக்கு. எங்களை மன்னிச்சு அபயம் தாருமையா. பஞ்ச பூதங்க எல்லாருக்கும் சொந்த மின்னு பச்சை தண்ணிய உப்பாக்கி எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க ஐயா. இனி எல்லா மக்களுக்கும் எங்க கணக்கு தண்ணிய குடிச்சாதான் இந்த நாய் தின்ன நாக்குக்கு தாகம் தீரும் ஐயா. எங்களை மன்னிச்சிரும் ஐயா. ஐயா ஓம் காளி. ஏ நம்பு எடே மையை தழுவி மந்திரத்தை சொல்லடா. ஓம் காளி, ஓம் சிடாரி, ஓம் ஹரி. குலபத்தில் சட்டு நானே குள்ள மாட்டேன் குருவே. அதோ புரட்சி வரா. மரட்டம் மரட்டம் குடிகேட்போம் குடிகேட்போம். ஏய் குரத்தி ஆடாமல் வாடி. நான் கோள்களையே பொட்டலம் கட்டி விற்பவன், மலை குடைந்து காது குடைபவன். இனிமேல் என் சக்தி எல்லாம் என்னாவது. வைகுண்டர் காலுக்கு தூசாகும் அப்பா. குறிச்சவன் நாக்குத்தான் எனக்கு வெத்தல வாக்கு. நீ மந்திரத்தால மாங்கா பறிக்கிறதையும் தந்திரத்தால தேங்காய் பறிக்கிறதையும் எங்க ஐயா வைகுண்டர் உன்னை பொசுக்கிடுவாரடோ. ஏ ஜக்கம்மா, மந்திரவாதி பால தந்திரவாதி என்ன திரும்பி கொஞ்சம் பார.
பழைய எதிரிகளின் நிழலும் புதிய எதிரிகளின் வாளும் தொட முடியாத வலிமையான கோட்டை கொத்தளங்களை கொண்ட எனது சாம்ராஜ்யத்தில் புது எதிரி எவனாவது காளான் போல் கால் விரல் இடுக்கில் முளைத்திருக்கிறானா சொல்லும் சாஸ்திரிகளே? மன்னனுக்கு எதிரி என்றால் அது ஒரு மன்னனாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு தானி உள்ள தேகக்காரன் வையகத்தில் இல்லை. ஆனால் என்ன சாஸ்திரிகளே, நாவிடுக்கில் சொற்களை புதைக்கிறீர்? தமது தும்மலுக்கும் வரி செலுத்துகிற பன்றி போல் பருத்த சாணார் குளத்தை சேர்ந்த ஒருவன் நானே வைகுண்ட சாமி என்றும், இந்த வைகுண்ட பூமி எல்லாம் நானே முடிசூடி ஆள்வேன் என்றும் தொடை தட்டி படை திரட்டுகிறான் மன்னா. அந்த தரித்திரத்தின் தலபுராணத்தை சொல்லும் மன்னா. அந்த தரித்திரத்தின் சரித்திரத்தை நானும் கூறுகிறேன். 18 சாதிசனங்களையும் ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி சுத்தப்படுத்தி தனது சாதாரண கிணற்றை மும்மூர்த்திகளின் ஆசி பெற்ற முத்திரை கிணறு என்றும், பாவ புண்ணியங்களை துளக்கும் சஞ்சீவி அமுதம் என்றும் அந்த பாலடைந்த மக்களின் வாயிலேயே புகட்டி மூச்சு முட்டும் வரை பொய் சொல்லி பசிய பேர் செய்கிறானாம். அவனது பெருமைகளை பேசாத வாய்கள் இல்லை, வணங்காத கைகள் இல்லை, திருநாமம் இடாத தலைகளும் இல்லை. பித்தம் தலைக்கேறிவிட்டது. பூமியோடு சேர்ந்து என் தலையும் சுற்றுகிறது. நிகழ்கால நிமிடங்களை சாகடிக்காமல் சீக்கிரம் அவனது கதையை செப்பும் சாஸ்திரிகளே. மன்னா, சாணார் அடிமைகள் இடுப்பில் கட்டும் துண்டும் வணக்கத்திற்குரிய உங்கள் தலையில அமர்ந்தால் அது கிரீடம். இப்போது அந்த பைத்தியக்கார பண்டார தயவால் சாணார்கள் மட்டுமின்றி 18 சாதி சனங்களும்
குண்டாசு கீடங்களாக முறுக்கி எறிகிறார். அப்படியா? சுருக்கமாக சொன்னால், ஒற்றுமையான நம்முடைய நாட்டை ஆள்வதற்கு அந்த பரதேசி பயல் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மன்னர்களாக இளவரசர்களாக எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் மன்னா. என் காலடி மண்ணை கூட மாற்றானால என் உதிர்ந்த ரோமம் கூட அனுமதிக்காது. யார் அந்த வைகுண்ட சுவாமி? அவன் உடம்பின் வலிமை என்ன? உள்ளத்தின் ரகசியம் என்ன? ராஜ சூட்சுமத்தை அறிய கூப்பிடுங்கள் ஜோசியரை. உத்தரவு மன்னா. அதர்மங்களை கருவறுப்பதற்காகவும் நல்ல ஆத்மாக்களை ஆட்கொள்வதற்காகவும் ஆதி பரம்பொருள் வைகுண்ட சுவாமியாக அந்த தட்சணா பூமியில் மனு உருவில் தவசிரிக்கிறது. அந்த பேரொழிதான் கலியுருளை அழிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறது. அவர் உதிக்கும் குலம் பொறுமையின் உருவங்களாக இருக்கும். ஜோதிடரே, நீர் காலை உணவாக ஆமணக்கு விதையை ஒன்றும் சாப்பவில்லையே. இல்லை மன்னா. உமது மூளையில் குளவியா கூடு கட்டி இருக்கிறது. போதாது, நம்பூதிரி பிராமண சூத்திர குலங்களை எல்லாம் விட்டுவிட்டு போயும் போயும் தலைப்பிரசவமாக சாணார் குலத்திலா வந்து பிறப்பார் அந்த வைகுண்டசாமி. அவன் வெறும் ஆசாமி, அவனை இழுத்து வாருங்கள். அந்த சித்து விளையாட்டையும் நான் பார்த்து விடுவோம். வான்முட்டும் புகழ் கொண்ட மன்னனுக்கு என் தாழ்ந்த விளக்கங்களை தலை தாழ்த்தி சொல்லட்டுமா? நீ விரும்பா சொல்லும். தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் என்று இரு கண்களால் இரு பார்வையாய் பார்ப்பதற்கு பரந்தாமன் ஒன்றும் நம்மை போன்ற மானிடன் இயக்கும் அந்த அவதார இயக்குநருக்கு முன்பு நாம் எல்லாம் அரிதாரம் கலைந்த கூத்தாடிகள் தான். மேலும் சொல்லலாமா மன்னா? சிக்கலுக்கு சிக்கெடுக்க முடியாதவரே செப்பும். இறைவனின் நியாயத்தராசில் நாமெல்லாம் ஒரே தட்டில் ஊஞ்சலாடுகிறோம். யுகங்கள் தோறும் புதுமுகமாக அறிமுகமாகும் அந்த ஒரே கடவுளுக்கு எல்லா குலங்களும் ஒன்றே. மா பாதகா, என்னுடைய செவிகளுக்குள் விரும்பாத சொற்களை சொருங்கிவிட்ட உன்னை யானைக்கு தீனியாக கொடுத்தாலும் தகுமடா. தினம் தினம் லட்சம் பொன்களாக சொர்ணாபிஷேகம் செய்து எண்ணிலடங்கா பூக்களால் அர்ச்சனைகள் செய்து சித்திரை திருநாள் காணும் உத்தவ குலத்தை விட்டுவிட்டு ஆயுள் அடிமைகளின் இழிகுலத்திலா அந்த போக்கத்த கடவுள் பூரிப்புடன் பிறப்பார். செழித்திருக்கும் பிராமண குலத்தை விட்டுவிட்டு வறுமையோடு வாழ்க்கை நடத்தும் தொழுவத்திலா கடவுள் நடனம் ஆடுவான். சண்டாளா, கலிக்கு பயந்து பர்வதா மலையில் போய் படுத்து கிடக்கும் போது வேடனின் அம்புப்பட்டு மாய்ந்து போனவன் மீண்டும் இந்த பூமியில் வந்து எப்படி எடா வாலாட்ட வருவான்? ஊவண்டரே, அந்த சாணார்களிடம் கருப்பு கட்டியை கைக்கூலியாக வாங்கிக் கொண்டு அந்த பண்டாரத்தை பற்றி எங்களிடம் தீரா? இன்னும் தேய்ந்து போன சேதி ஏதும் இருந்தால் செப்படா. அழுவதற்காக அவசரமாக பிறந்தவனே கேள். யாரோடு மோதுகிறீர் என்று புரிகிறதா? உன்னுடைய யானைகளும் எல்லா சேனைகளும் கோட்டை கொத்தளங்களும் போலியான புகழும் விரைவில் எரிந்து கரிந்து சாம்பலாக. வார்த்தைகள் எல்லாம் சாபங்களாக வருகிறதா? இதை நானாக சொல்லவில்லை, என் நாவில் குடிகொண்டிருக்கும் நாராயணன் புகழ்கிறான் கேள். வரம்பு மீறி பேசிய இவன் நாக்கை அரங்கு அதிர விலங்குகள் சாப்பிடட்டும். இழுத்துச் செல்லுங்கள் இவனை. அந்த காவி பாவியை என் சிவந்த கண்கள் பார்க்க வேண்டும். எடுத்து வாருங்கள் பல்லக்கை. அந்த பண்டாரத்தை பார்ப்பதற்கு பாடை கூட செல்லாது. மன்னன் பல்லக்கு ஏறியா செல்ல வேண்டும். கௌட சாஸ்திரியை அனுப்பி தரைதேயத பரதேசை இழுத்து வரும் காட்சியை பாடப்புறாக்களோடு கொஞ்சி ராணியோடு இணைந்து பாடத்திலிருந்து ரசியுங்கள் மன்னா. அப்படியே ஆகட்டும். கலிலீசு கிட்ட மட்டும்தான் படை இருக்குமா?
என்கிட்ட இருக்க கூடாதா? அட கொப்பரவாயா, உன்கிட்ட சொறி பட இருக்குன்னு பாம்படம் போட்ட கிளவிக்கும் தெரியுமே. ஐயா 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 தலைக்கு போல இருப்பாரோ? ஆமாண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். ஐயாவுக்கு கடலும் கரையும் ஒண்ணுதாண்டா. அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி நாராயண் கிட்ட விஞ்சை பெற்று திரும்பி வந்துருவாரு. அவனை நீ மட்டும் உள்ள போன முத்துக்குட்டி மாதிரி ஜலசமாதி ஆயிடுவேன். அப்புறம் கோழி துணி போத்துற செலவு மிச்சம். ஆனா நீ பெரிய ஜித்தன்டா. நான் பேசுறதெல்லாம் சித்தப்பா போதல பேசுற மாதிரி தான் இருக்கும். சரி தெய்வமே, நீங்க போங்க. கடலை நீங்க பள்ளி கொள்றீங்களா இல்ல பால் கடல் உங்களை கொல்லி வைக்குதான்னு நாங்க கண் மூடாம பாக்குறோம். போங்க சாமி. அட போங்க சாமி. அட போங்க சாமி. ஏன் சாமி அசையாம இருக்கிறீங்க? ஓ, உடம்ப கைட்டி காய போட்டு கூடு விட்டு கூடு பாயலான்னு பாக்குறீங்களா? இந்த அடிமைக்கு இன்னும் நம்ம ஐயா உத்தரவு தரல, அவ்வளவுதான். வாசல் வரைக்கும் வந்த சாவ வர வைக்காம கொல்ல பக்கமா ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டேன். போயிச்சு போ. அப்பனே, புகழுக்கும் உமைகளுக்கும் அடங்காத பரிணாம பரம்பொருளே, உயிர்களின் நிழலாய் நடமாடும் கலியை கருவறுக்க முடியாத என் தவத்தின் பலன்தான் என்ன? தர்மயுகம் எப்போது உதிக்கும்? ரத்ன சிம்மாசனத்தில் யாம் வீற்றிருந்து உலகை ஒரு குடைக்குள் ஆளும் காலம்தான் எப்போது? மும்மூர்த்திகளின் முப்பெரும் தவத்தால் விளைந்த என் காரணத் திருமேனியே, மீண்டும் நீ தட்சிணா பூமியில் தவத்தை நிறைவு செய்யும் போது கலிநீசனால் கைது செய்யப்பட்டு 118 நாட்கள் சிறைவாசத்தை நுகர்ந்து கலியை கருவருக்கும் வரம் பெறுவாய். எல்லையில்லா ஆற்றலை அடக்கி பொறுமையின் உருவமாய் நீ வீற்றிருக்கும் வேளையில் அந்த களிப்பாவிகள் தரும் அடிகள் எல்லாம் உன் திருமேனிக்கு பூக்களாய்த்தான் பெருமை சேர்க்கும். பூலோகவாசிகளாகிவிட்ட தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஏழாம் யுகமாகிய இந்த கலியுகத்திற்கும் பார்க்கடலின் கரையோரத்தில் நீதான் விடை கொடுக்க வேண்டும். உன் அரவணைப்பிலிருந்துதான் தர்மயுகம் குஞ்சு பொறித்துக் கொள்ளும். நித்தமும் உன் பேர் சொல்ல செல்லப்பதிகள் ஆங்காங்கே ஒளி வீசும். சத்திய சோதனைகளை கடந்து வந்த பக்தர்கள் எல்லாம் தர்மயுகத்தில் சாகா வரம் பெற்றவர்களாக வலம் வருவார்கள். சமத்துவம் சமைத்து மனிதர்களின் மனதையும் பசியாற்றி உடலே கோவிலாய் ஆன்மாவே கடவுளாய் எல்லோரையும் இறைநிலையாக்கி ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து பேரொளியாய் பிரபஞ்சத்தை அரசாட்சி செய்வாய் என் மகனே. உங்களை கைது பண்றதுக்கு கழிப்படைங்க வந்துட்டு இருக்குங்க ஐயா. கழிப்படைகளை ஆப்பக்கான அடவுல சாட்சி போடுறேன்ல, வெட்டி சாட்சி ரொம்ப நாள் ஆச்சுல. என்னத்தவே வாழ கொலை? முதல்ல உன் சங்க கடிச்சு துப்பி ஒரு ஒத்திகை பார்த்தாதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிடுவாங்கல. சமாளப்படுங்க. இப்ப நீங்க சொல்றதுனால உருன் தம்பி, ஆனா இந்த கொப்பரவாயம் ஒத்த அடி பாதையில ஒண்டியா வந்தான் இவன் தொப்புல சுத்தி சுத்தி கிடைக்காம விட மாட்டேன் தம்பி. ஐயா, இப்ப உத்தரவு தாங்க. கலிப்படிய பிச்சு உதற நம்ம கூட்டமே போதும். ஆமாங்க, உங்க மேல ஒரு நிழல் விழுந்தா கூட வந்தவன் ஈரக்குலையை பகிர்ந்து போடுவேன். நாங்க தனி ஆயிட்டோம் ஐயா, இனிமே நாங்க எப்பயோ தலை தூக்குவோம். என் எண்ணத்துக்கேற்ற பிள்ளைகளே, பொறுத்திருங்கோ. கலி அரசனுடைய சோதனைகளை சந்தித்து வென்று வருவது விதி. பொறுத்திருப்பதில் தப்பில்லை மக்கா. நான் ஜெயித்து திரும்பி வரும்போது எல்லாரும் என்னுள் நிறைந்திருப்பீர்கள். பொதுக்கென்ற கோபத்தை புத்திதனில் அடக்கி பொறுத்திருந்தவரே பெரியோராகும் மக்கா.
மண்டி பதினேறு. நீ பனையேறி வருமானம் பத்தாம கள்ளச்சாமி வேஷம் போட்டா ஊரையே குட்டிக்கிட்டு இருக்க, உடம்பு பூரா வியாதியை தாண்டா சீதனமா வச்சுக்கிட்டு இருக்க. கதையை தப்ப, நீ உண்மையிலே நல்ல சாமியா இருந்தா இந்நேரம் இந்த கயிறு அறுபட்டு இருக்க வேணா. உன்ன சாமி சாமின்னு சொல்ற இந்த பண மரத்து பேய் கூட்டம் எல்லாம் இந்நேரம் எங்களை நொறுக்கி தள்ளிருக்க மாட்டாங்க. சரி சரி, அதை விட்டு உன்னோட மந்திர சக்தியால எங்களை மயக்கு பாக்கலாம். இல்ல உன்னை குதிரை கால்ல கட்டி இழுத்துட்டு போவேண்டா, தூக்குங்கடா அவன. எங்களை மலை போல காத்தவரே, நீங்க இல்லாட்டி நாங்க அருவி போலதான் அழுது சாகணும் ஐயா. கொஞ்சம் உத்தரவு தாங்க ஐயா, நாமல முண்டங்கட்ட விடாத இந்த முண்டங்களை முண்டமாக்கி காட்டுறோம் ஐயா, முண்டமாக்கி காட்டுறோம். குடி மக்களே, எதை நினைத்தும் கலங்காதீர்கள். நான் உங்களுடைய மனங்களில் மலை உச்சியில் ஏற்றி வைத்த தெய்வத்தை போல பிரகாசிப்பேன். ஐயா, ஒன்றுமறியாத கன்றுக்கு ரத்தத்தை பாலாக்கி தரும் பசுவை போல பசி அமர்த்துவேன். கலி சோதனைகளை கடராது நான் செய்த தவமும் நிறைவாகாது. Oh,
பார்த்து கொண்டிருக்கிற நண்டப்புலகர் வந்து விட்டார் மன்னா. பாம்பு புற்று போல் தாடி வைத்திருப்பவனே, உன்னையா மக்கள் சாமி என்று சரணாகதி அடைந்தார்கள்? அந்த சிந்திக்க தெரியாத கூட்டத்திற்கு நீ தலைவன் என்றால் நீயும் காவி கட்டிய மனநோயாளிதான். வெறும் தலையாட்ட மட்டுமே தெரிந்தவர்களை கேள்வி கேட்க கற்றுக் கொடுத்த இந்த அதிமேதாவியை நாம் கேள்விகளால் கொத்தி கொத்தி தீங்க வேண்டும் அண்ணா. பேச்சிலேயே வசியம் செய்யும் பொய்யிலே பூத்து இந்த பொருட்டுக்காரனை இன்னமும் விட்டு வைத்தாள். கோமணம் கட்டிய கோமாளிகள் கோட்டையை பிடிக்க கோரி பேரில் கிளம்பிடுவார்கள் மன்னா. மன்னா, நான் மூன்று நாள் இறையை ஒரே வேளையில் உண்பதற்கு முடிவெடுத்து விட்டால் களஞ்சியம் காலியாகி நான் திருவோட்டோடு தெருவில் நிற்பேன். இல்லை மன்னா, இலவசமாக உண்டு கொளுத்த இந்த ஆசாமியை நான் மூன்றாக மடித்து உண்டால் என் ஏப்பம் அந்த இடியையும் எழுப்பிவிடும். அப்படியாவது இவன் பேச்சை கேட்டு பகலில் குரட்டை விடுபவர்கள் விழித்தெழட்டும். எங்கும் நிறைந்தவன், எல்லாம் அறிந்தவன் என்று நாக்கை நதியாக்கி ஊழை இடுபவனே, ஏதடா என் கையில் இருப்பதை ஓதடா உந்தன் உற்ற வலுவாலே. கல்லாக நீ நின்றால் நான் சாமி என்று நினைத்து உன் கழுத்தில் மாலை போட்டு அந்த பண்டாரங்களைப் போல் பஜனை பாடுவேன் என்று நினைத்தாயா? நான் கல்லுடி மங்கன், பாம்படங்களில் பரதமாடும் உன் பம்மாத்துகளுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேனடா. நீ பனையில் நார் உரிக்கிறவன் என்றால் நான் கடலை கடைந்து வெண்ணெய் எடுக்கிறவன். அகோர பார்வையாலேயே பிறரை முத்திரம் விட வைக்கும் சரடனிடம் இவனை இழுத்துச் செல்லுங்கள். உத்தரவு மன்னா. சாமி, நீ உண்மை சாமியோ அல்லது கள்ளச்சாமியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ எனது விருந்தாளி. ஏன் தெரியுமா? நீ எனக்கு மச்சான், நான் உனக்கு மாமன். இந்த மாமன் உனக்கு வைக்கப் போகிறேன் விருந்து. அருந்தடா. அந்த யமனின் வேலையை இலவசமாக செய்பவன் நான். என்னை ஒருவன் சந்திக்கும் முன் அவன் மனிதன், சந்தித்த பின் அவன் பிணம். உன் உயிரை உருவி என் வீட்டிற்கு தோரணமாக போடப் போகிறேன். யாரடா நீ? அழகால விஷத்தையே ஒரே மடக்கில் பதநீர் குடிப்பது போல் குடித்துவிட்டு நரம்பு தளராமல் சிரிக்கின்றாயே, யார் நீ? யாரடா நீ? யாரங்கே? இவனை இழுத்துச் சென்று தானா புரைச்சறையில் அடையுங்கள். காதுக்குள் பொய்யை நுழைத்து மக்கள் மனங்களை குழப்பி குட்டையாக்கி மீன் பிடித்துக் கொள்ளும் அந்த ஆறடி கள்ளச்சாமி இந்த உலகை ஆளும் அதிசயத்தை நானும் காண வேண்டும் அல்லவா? கடவுளாம், அவன் புல் தணிக்கு விழுவதை நாங்களும் புன்னகையோடு ரசிக்க வேண்டும் அண்ணா. கூப்பிடுங்கள் கவுட சாஸ்திரியை. அந்த காவி கட்டிய பேயனை ஆகாயம் அதிர, விண் மீன்கள் உதிர, தரை தேய இழுத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. வைகுண்டநாதா,
உம்மை சிறையில் அடைப்பதா சூரியனதனை கைகளாலே மறைப்பதா ஆடையாக உடுத்திருப்பவன். மக்களுக்கு நாமம் சாத்தியது போதாது என்று நமக்கும் சாத்துவதற்கு பத்துவர்களும் அறிப்படுகின்றது. இவன் ஆயுள் சிங்காரத்தோப்பு சிறையிலேயே சீவி சிங்காரித்து முடிய வேண்டும். அண்ணா, இந்த தாமரை குளத்து பேயனை கனத்த விலங்கடித்து கடும் பாராவில் போடுங்கள். இவன் தப்பித்தால் உங்கள் தலைகளை கோர்த்துத்தான் கிழக்கு வாசலுக்கு தோரணங்கள் கட்டுமே. இழுத்து செல்லுங்கள் இவனை. உத்தரவு மன்னா. இந்த போட்டிலாவது எவனாவது ஜெயிக்கல, நான் விளக்க மாதிரி அடிப்பேன், அப்புறம் விளங்கவே மாட்டீங்க. அடிச்சா மட்டும் விளங்கிடுவோமா? வாங்க. பனைமரத்துல எவன் தலைகீழ ஏறானோ அவனைத்தான் என் மக தலை நிமிந்து பாப்பான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? கிளி, நீ தலை நிமிரத்தான் நான் தலைகளை ஏற போறேன். கிழிச்ச ஆமனுக்கு செடியே அனாந்து பாக்குற பையனி கம்பு கிழங்கு பிடுங்கதான் லாக்கிங்க. ஒருவேளை நீ ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, கிளி இடுப்புல ஏணி போட்டு ஏறதுக்கு முன்னாடி அவ கைத்துல நான் டாலிய கட்டிடுவேன். வெட்டி பேச்சு பேசுறீங்கன்னா வெட்டு குத்தி எடுத்து வெட்டி பிடுவேன். பேசணுங்கடா. எனக்கு மருமையா வர்றவன் கல்ல விடல போட்டு எட குட்டினவ எவனு பாப்போம். உன்ன பாஞ்சாலி ஆக்காம உங்க அப்ப தொந்தி கரையாது போல இருக்க. நான் மட்டும் பனை மரத்துல ஏறலான்னு பார்த்தா ஊரே நாக்கு தொங்க போட்டு ஏறும் போல இருக்க. முளைக்க போட்டு கொம்பு தெம்பா இருக்கும்னு மாமா நிரூபிச்சிட்டாரு. அப்பாட ஒரு புள்ளி காலி. ஆஹா,
ஒரு வில்லங்கம் தொங்கிட்டு இருக்கு, ஒரு வில்லங்கம் நாண்டிட்டு இருக்கு. மரத்துக்கு வலிக்குதா அமைக்கி விடுறான். அடுத்து என்ன? அடுத்து நீ தான் போன போய் ஏறி நோ போவியா? உடு போறானே தள்ளி விட்டால ஏற மாட்டான். இவெல்லாம் எங்க भूमि கள்ளத்தனமா குடிச்சி தான் இன்னி வரைக்கும் மூச்சி விடாம சுத்திட்டு இருக்கு. ஆஹா, பணமரத்தியே தாயா நினைச்சு கும்பிடுற இந்த மனுஷன் கனவரா கிடைக்கிற பேர் கிடைச்சா என் நிழல கூட அழுக்கு தேச்சு குளிப்பாட்டுவாருப்பா. அரசு மரத்தை சுத்தின புளியா இருக்கு, என்ன கிடைக்கும்? பழம் தான் கிடைச்சது. எனக்கு பழம் அண்ணன் கிளி தான். என்ன பண்றீங்க? யோசிக்கிறேன். அது மூளை இருக்கிறவங்க செய்யறது இல்ல. இவர் நீட்டு தாளிக்கு தான் என் கழுத்து தலையாட்டம் போல இருக்குதே. அவன் கிடக்க அங்க பாரு. நான் சொல்ல கேட்காம ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு தலையில தொங்குறவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மாமா, அந்த ஒவாலோட ரெண்டு கையை உட சொல்லுங்க. அப்ப தாலி எடுத்த கையே ஏன் இத பார்த்தா கையா தெரியலையா? இதால தாலி கட்ட முடியாதா? வெறும் சாப்பிடுறதுக்கும் கழுவுறதுக்குமா இந்த கைய வச்சிருக்கேன்? என்ன மாமா? சித்தம் தலைக்கு ஏறி போச்சு. இப்ப பூமியோட சேர்ந்து இவரும் சூரியனை சுத்துறாரு. இப்போ ஒத்தடி பாதையில போய் ஓரமா ஒதுங்கலாம் வா. முன்னோர் வகுத்த சட்டம் முறைமை தப்பி போகாமல் என் சபையோர் எடுத்துரைக்கும் கருத்தை எல்லாம் ஏற்று என் பணிகள் செய்தேன். என் பேரில் குற்றமில்லை, என் பேரில் குற்றம் இல்லை. அண்டமே அலறி துடித்தாலும் தொடை நடுங்காது நிற்கும் இந்த தாமரை குளத்து பேயனை யாம் சாமியா இல்லை ஆசாமியா என்று சோதித்து பார்க்க வேண்டும். இந்த பண்டாரத்தின் எலும்புகளை நொறுக்கு தீனியாக தின்னத் துடிக்கும் கொடிய வேங்கை ஒன்றை காட்டை கலக்கி பிடித்து வாருங்கள். பிடித்து வாருங்கள். உத்தரவு அண்ணா. நாகத்தை விட வேகமாக சீருகின்ற வேங்கையை பிடித்து வாருங்கள். உத்தரவு இல்லை என்றால் உங்கள் தோலை உரித்துத்தான் வாளுக்கு உரைதைப்போம். சாமியார் விஷயத்தில் மன்னர் சற்று அவசரப்பட்டு சிந்திக்க மறுக்கும் மனம் கொண்டவராக தெரிகிறது மன்னா. என்னை குறை கூறுவதில் நிறை காண்கிறீரோ போகண்டரே? இனிமேல் நான் தூங்கும் பொழுது உங்கள் யோசனைகளை மூட்டையாக கட்டி மோசைப்படாமல் இறக்கி வையுங்கள். தாமரகுளத்து சாமியை பார்த்ததிலிருந்து நம்ம மன்னர் மூளைதெஞ்சு போன ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சாருல. காட்ட கலைக்கு கடுவா என்ன? ஒரு கட்டெரும்பு கூட கண்ணை கசைக்கிட்டு நம்ம கூட வராதுல. பொறி வச்சு பார்த்தா நம்ம உத்தரவுக்கு வந்து எலியே கேட்கல. புளி மட்டும் வாழாட்டி வந்துருமால. ஏல நம்ம தலை தப்பன்னா ஐயாட்ட போய் தோப்பு கரணம் போட்டுறல. ஆமாவே ஐயா, எங்க கொடுவா அரசே உங்களை கொல்ல கடுவாய் போய் சொல்லி காட்டு போய் சொல்றேன். பார்க்கெல்லாம் படியளந்து தேரைக்கும் உணவளிக்கும் இறைவா, எங்க பொஞ்சாதீங்க வெள்ளை சேலை கட்டாம வண்ணச்சேலை கட்டணும்னா காட்டுல இருக்கிற கடுவா எங்க இருக்குன்னு கண்ணுல காட்டையா. நீங்களும் களிநீசனும் மகிழ்வதற்காக எனக்காக இறங்கும் கடுவாய் கிடைக்கும். உலகத்தை சோதிக்கிற உங்களையே சோதிக்க அந்த களி என் கடுவா குண்டல அடைக்க போறானாமே. நீங்க இல்லாட்டி நாங்க நாதியற்று போவோம் ஐயா.
கடவுள கை நீட்டின அந்த கலியன் கை விளங்காம போனும். பிரபஞ்சத்துக்கே விதியாய் இருப்பவனுக்கு ஏது சோதனை? ஏகமும் படைத்து எங்கும் நிறைந்த என்னை, ஜீவராசிகளுக்கு எல்லாம் ஒரே மூச்சு ஜீவன்களை கொடுத்த என்னை, கலிப்பாவிகள் தான் அறியவில்லை என்றால் நான் படைத்த மிருகங்களுமா அறியாதிருக்கும்? பேயனே, என்ன பார்க்கிறாய்? மூன்று நாள் பட்டினி கிடந்த கடுவாய்க்கு ஒத்து பிடிக்க தின்பது உன்னிடம் சதை இல்லையே. கடுவாயின் கடவாய் பல்லுக்குள்ளே காணாமல் போய்விடுவாய் போலிருக்கிறது. கடுவாயின் பெருங்குடல் நிரம்ப உன்னையும் உன்னை இப்பொழுதும் நம்பும் பரதேசிகளையும் சேர்த்துதான் பலி கொடுக்க வேண்டும். காவி கட்டிய பாவியே, என் கிரீடத்தை பிடித்து என் அடிமைகளுக்கெல்லாம் தலைப்பாகை கட்ட வைத்து ரசித்த வஞ்சகனே, நெஞ்சை பத்திரமாக பிடித்துக்கொள். நீ சாறு பிழியப்படும் போதுதான் என் தாகம் தீருமடா. கூண்டை திறவுங்கள். உயிர் பயத்தால் இந்த அற்பன் பதறுவதை நான் கைதட்டி ரசிக்க வேண்டும். வீரர்களுக்கு காது குடைவா பயன்படுகிறோம். ஜனனமும் மரணமும் இயற்கையின் இயல்புதானே? ஆயிரம் பசுவை கொன்றாலும் அது ஒரு கொசு அளவு தோஷம்தான். ஒரு வேதியனை கொன்றால் அது அண்டமளவு தோஷம் அல்லவா? சோதனை பல செய்தே சாதனை புரிந்து விட்டான். வேதனை படுகின்றே விடிவு தெரியவில்லை. யாரவன் என்கின்ற விவரமும் புரியவில்லை. யாரவன் என்கின்ற விவரமும் புரியவில்லை. வஞ்சனை இல்லா சிந்தனை உள்ள மன்னரிடம் என் எண்ணம் முடிச்சுக்களை அவிழ்க்கலாமா மன்னா? முடிவோடு வந்திருக்கிறீர். சரி, முடிச்சை அவிழும் போகின்றரே. எல்லாம் வல்ல இறைவனை மனுப்பாராவில் போட்டிருப்பது மனு தர்மம் ஆகாது மன்னா. நாட்டை உங்களிடமிருந்து கைப்பற்றி குழப்பம் குத்தகைக்கு எடுத்துவிட்டதோ என்று தோன்றுகிறது மன்னா. கண்டவனையெல்லாம் இறைவனாக காண்பது உமது பழக்கம். இறைவனின் இறகுகளையும் பீத்து காது குடைவது எனது வழக்கம். கஜானாவிற்கும் திருவோட்டிற்கும் வித்தியாசம் தெரியாதவரே, நித்திய திருநாள் கண்ட என்னிடமா தர்மம் பற்றி தர்க்கம் பண்ணுகிறீர்? பார்வையில் பழுதிருந்தால் கங்கை நீரும் காணல் நீராகத்தான் தெரியும் அண்ணா. ஒரு சொல்லுக்குள் பலருக்கும் உபாயம் செய்யும் அந்த பரலோகம் வளர்ந்த பச்சை மாலை நாம் காரணமில்லாமல் தண்டிப்பது இன்று வேதியன் மட்டுமல்ல, நாளை பல மரணங்களுக்கும் அது மனுப்போட்டு விடும் அண்ணா. பண்டாரத்தை விடுதலை செய்யாவிட்டால்? விடுதலை செய்யாவிட்டால் மேகம் நம் எல்லைக்குள் வியர்க்காது, பூக்கள் மனம் தர மறுக்கும், பஞ்சத்திற்கு அடிவையிலே மஞ்சமாகிவிடும்.
என் மேகங்களுடன் கைகோர்த்து கொண்டு நாம் உயிர்களும் ஆவியாகி மேலே சென்று என்னிடம் தட்சணை வாங்கிக் கொண்டு அந்த பஞ்ச பரதேசியிடம் கூட்டடி போட்டு என்னை மிரட்டுகிறீரோ? மிரட்டவில்லை மன்னா, சிரம்தாழ்த்தி பணிகிறேன். மன்னர் குழம்பிய குட்டையானால் எதிரி நாட்டுக்காரன் தானே மீன் பிடித்து செல்வான். உங்கள் பொற்பாதங்கள் தெளிவான பாதையில் செல்ல அந்த பண்டாரத்தை கால்போன போக்கியில் விட்டு விடுவோம். உமது ஊன் உருகும் கெஞ்சலுக்காக கொஞ்சம் இறங்கி வருகிறேன். அந்த கால் முளைத்த காளான் நான் போடும் கட்டுப்பாட்டிற்குள் நின்று குடைபிடிப்பானால் கை சீட்டு வாங்கி கொண்டு வந்த இடம் நோக்கி வழிகாட்டி துரத்தி விடுங்கள். உத்தரவு மன்னா. மன்னா, இனிமேல் நான் எல்லோரிடமும் உப்புக்காக இணங்கி இருப்பேனே தவிர பாம்பின் பல வகை போல் இருக்கும் பிற ஜாதிகளிடம் உபதேசங்கள் புரிய மாட்டேன். இனி என் ஜாதி என் மக்களோடுதான் என் சிந்தனைகளும் செயல்களும் வளைய வரும். இது மன்னரின் உத்தரவு. ஒப்பமிடுங்கள். பாவிகள் வகுத்த ஜாதி பாத்தியில் உலகை படைத்த என்னையும் நடுவு செய்து விட்டாயே கலிங்கசா. உலகை பிரசவித்த நானே ஒரு ஜாதி என்றால் என் எச்சங்களான உயிர்களும் என் ஜாதிதானே. என்னை யாரென்று உணராத நீதான் என் எதிர்ஜாதியானால் உன்னை மட்டும் நீங்களாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் என் சிறகுகளுக்குள் பத்திரமாக இருக்கும் பார். மன்னா, இது சாமி தந்த கைச்சீட்டு. சரணாகதியின் சன்னிதானத்தில் நிற்கும் அந்த காவி கட்டிய கல்வனை திருவனந்தபுரத்தை விட்டு ஓடி தட்சிணாபூமியில் மூச்சு வாங்க சொல்லுங்கள். உத்தரவு மன்னா. இது குத்துமதிப்பான தீர்ப்பல்ல. அந்த நீதி தேவதையே தங்களுக்கு ஆரத்தி எடுக்கும் அளவுக்கு அசத்தலான தீர்ப்பு. ஐயாவே இப்படி சித்திரவதை பண்றாங்களோ? ஐயாவுக்கு எப்பதான் விடுதலை கிடைக்கும்? நீ வேறு விடுதலை. ஆணவ சிறையில் இருக்கும் மன்னனா என்னை விடுதலை செய்வது? கதிரவன் ஒளியை கைவிளக்கு ஒன்றும் கைப்பற்றிவிட முடியாது. மலை தடுத்தாலும் நினைத்த நேரத்தில் கடலில் கலக்கும் நதியைப் போல நானும் கூரைக்கு போவேன் என்று சொல். மாசி 19-ற்கு நான் தட்சணா பூமியை தழுவுவதற்கு நிச்சயித்திருக்கிறேன். அறிவிழியவனை மறவோ மறவோ, அறிவிழியவனை மறவோ மறவோ. அன்னை வானமும் நீ, தந்தை பூமியும் நீ, கலிநீசனையே நாம் மறந்திடுவோம். உயிருடலும் நீ, உண்மை உலகமும் நீ, உயிருடலும் நீ, உண்மை உலகமும் நீ, உயிருடலும் நீ, உண்மை உலகமும் நீ. எங்கும் நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே, நீ ஒரு ஜோதி தினம் உன்னை நாடி, வருபவர் கூடி காண்பதிலாதி. எங்கோ நிறைந்தவனே, எல்லாம் அறிந்தவனே. நிச்சயம்மா. ஐயாவுக்கு என் பேர் தெரியுமா? இப்ப தனியா வந்திருக்க, அடுத்து வரும்போது உன் துணையோடு மலர்ந்த பூவை விட புதுசா சிரிச்ச மனத்தோட வருவ.
நாராயணா? என்ன? பத்ல சம்பத்திருந்த பூச்ச மாதிரி என்ன இப்படி கேமா பாக்குற? எள்ளுக்காய் இடத்துல புழுக்கைக்கு என்ன வேலை? டேய், நீ வேர்ல பழுத்த பலாடா. குருவே, இப்போதைக்கு தலை தறிக்கு ஓடுங்க. அப்புறம் நான் குரல் கொடுத்தா வாங்க. எங்கெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படி என்னத்தான் பேசி கிளிப்பீங்க? பேச மாட்டோம். அப்ப அந்தி சேர வர பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? நாராயண வாயில இருந்து புகையா வருதே. பசுக்கு தேல் கொட்டினா காலுக்கு ஏன் நெறி கட்டுது? ரொம்ப முக்கியம். டே வாடா. விசேஷம்? ஏன் விசேஷம்னா தான் வரணுமா? ஐயாவோட சீடருங்க என் வீட்டுக்கு அன்னம் குடிக்க வராங்க. நிச்சயமா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஆளு. ராஜயோகம் வரிஞ்சு கட்டி வந்துருச்சு. நீ கோபுரத்துல இருக்க வேண்டிய ஆளு. ரொம்ப வலியாத கம்மா உடைஞ்சிட போதும். என்ன பாக்க வச்சிட்டு நீ கோயாப்பழத்தை கடிக்கிறியே, நீ சரியான அளப்புற. அப்ப நான் என்னத்தை கடிக்கிறது? நெகத்த கடி. எனக்கு ஒரு வாய்க்கூட. ஐயே எச்ச. பரவாயில்ல, அணில் கடிச்ச பழம்னு நான் விழுங்கிறேன். ஓசில கடிச்சா நீ ஓனானே திம்ப. வாங்க சிசரையா, அண்ணன் வடிச்சிட்டேன். ஐயா மாருங்க, பசியா இருங்க. வேண்டாமா, ஐயா தேடுவாரு. பரவாயில்லம்மா, நாங்க வரோம். சமைச்சது அந்த தெய்வமே சாப்பிட்டோம். சேமா, சேமா. சேமா. ஏன் அழுகிற? சீசர் மார்க வரலையா? சொல்லு. வந்தாங்க, ஆனா அண்ணன் குடிக்காம போயிட்டாங்க. அதுக்கா இப்ப போய் அழற? நான் என் கீழ் ஜாதியா போறது தொலைச்சேன். இதுவே பூ வீடா இருந்தா சாப்பிடாம போயிருப்பாங்களா? என்ன ஐயா பாத்து பாரு, இதுக்கெல்லாம் நீ அழாத. வந்துட்டாங்க சீடமார்க. பிச்சை அம்மா வீட்டுக்கு போனீங்களா? ஆமாங்க ஐயா. அண்ணன் குடிச்சிங்களா? இல்லங்க ஐயா. நீங்களும் சாதி சாயத்தை பூசிக்கிட்டீங்களே, எப்ப கழுவ போறீங்க? என் தவத்திற்கு பலன்தான் என்ன? அவா என் மகா, போய் சமதர்மத்தை சமைச்சிட்டு அண்ணன் குடிச்சிட்டு வாங்க. சரி ஐயா. சீக்கிரம் சீசன் மாரங்களை காக்க வைக்க கூடாது.
பண்ணிருக்கு ஐயா கொடுத்த பதில் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம ஐயா தான் அண்ணன் தண்ணி தராரு சரி வா போலாம் ஐயா இந்த பிச்சை தரணும் பத்திரிக்கை சீக்கிரம் தாலி வைக்க தரணும் ஐயா அண்ணன் குடிக்கணும் ஐயா அண்ணன் குடிக்கணும் உறவிலும் நீ என் முன்னே
தூங்கி நின்றேன் என்னை கிள்ளி பார்க்கும் நேரம் பச்சரிசி வெற்றி சிறுமணியும் நன்றாக வேக வைத்து விரைவாக மணலிலிட்டு தாகம் இல்லாமல் தவசிருக்க வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா உட்காருங்க. ஐயா என்ன ஓய்? ஐயா உன் காணி நிலத்துக்கு ஏனி அளவு பணம் தந்தாலும் கைப்பிடி மண்ணை கூட தரமாட்டேன் நேத்தி வர பீத்திக்கிட்டு இருந்தேரு. ஒப்பம் விடு. இடையில் என்ன நடந்துச்சு? சட்டி பெட்டி எல்லாம் வித்து புட்டு எந்த நாட்டுக்கு நடை கட்டு போறீரே? எங்க ஐயா பரந்த பரந்தாம சித்தப்படி நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமா துவையில் தவசிருக்க போறோம் ஐயா. கடவுளை தரிசிப்பதே கடவி பயனா நிலையா இருக்கும் போது இடையில் வந்து இருந்து போற சொத்து பத்தெல்லாம் என் முடிக்கு சமானங்க. அந்த தெய்வமே என்ன காத்தாரோட்டும் ஐயா. உண்டு ஆ
பூசு பாடி தலி முத்திருச்சு சூரியன் எரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு முட்டாமலையே கரிஞ்சோலி ஆக்கலாம் இருக்கு அம்மா செத்த வெள்ள எடுத்துட்டு வா என்ன இந்த விட்டு விட்டுரா இதுல ஏதோ சதி இருக்கு இது நடந்துருமாக்கும் நடக்கத்தான் விட்டுருவானாக்கும் யோ என்ன இல்லையே பக்கத்து வீட்டுக்காரன் தானே இந்த கோழி முட்டை கண்ணு சத்தியமா உன்னத்த அசந்து தூங்குற மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பி போட்டி போட்டு ஊரே காலி பண்ணது பார்த்தாம செம்பனியோ சாமியாரா துணை நோசுக்கு அமுச்சு வச்சுட்டியே என் கழுத்துக்கு தாலி ஏறாம ஒரு சுருக்கு செடி வேணும் பாக்கி வெற்றி வெற்றி இந்த நாக்க தள்ளி சாகிறதா அது இல்லம்மா அவன் கோவில் தவசில ஜெயிச்சா செம்பன் எனக்கு மாப்பிள அப்படி இல்லனா அவன் கால கழுவுற அடிமை சோரி சிறுங்க படக்கார போருக்கு போறதுக்கு முன்னால சோழிய உருட்டி நாளைய பார்த்தானா அவன் கொண்டையில கொண்ட கடல போடுறத நான் ஈர குத்திக்கிட்டு பாதுகிட்டு நினைச்சியா நான் காலம் பூராவும் வாந்தி எடுக்காம உனக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே என் காலத்தை தள்ளுவே நினைச்சியா இந்த பாரு துவல் தவசி முடிஞ்சு நாங்க மாலை என் கழுத்துமா நிக்கிறத உன் கண்ணுக்குள்ள கருப்பாமூச்சி விழுந்தாலும் கலங்காம பாக்கணும் ஆமா அம்மா அன்னைக்கிலே கோபத்துல தனியா வந்துடாத வந்தா செம்பனோட சேர்ந்து வா அது போதும் எனக்கு நான் அவளோட நினைச்சபடி தச்சனை வரதச்சனை இல்ல எப்பா தவசிக்கு புறப்பட்டாச்சா ஆமா துவையல் தவசிக்கு போறேன் உடைய சுத்தம் பண்றது போல என் மனசையும் தோச்சி சுத்தம் பண்ண போறேன் சரி ஐயும் வஸ்தெல்லாம் எனக்கு நரகமடா அலியா ஐயா காலடி மண்ணு தான் எனக்கு சொர்க்கமடா அத்தான் அவன் நேற்றோடு செத்தான் நான் தான் உங்க அண்ணே கிளி தள்ளிப்போ கிளி கூண்டை விட்டு பறந்து போய் பல நாள் ஆச்சு ஏ இதே கூண்டுல அண்ணன் கிளி சிறுகடிச்சிட்டே இருக்கு ஓ அப்படியா அப்ப நீங்க ரெண்டு பேரும் 16 பெட்டு நாசமா போங்க ஐயோடா டேய் ஆமா நீ எங்க நான் போறப்பட நானும் துவேல் தேசிக்கு வரேனே நீ என்னடா நான் கொல்ல பக்கம் போனா சொம்ப தூக்கிட்டு பின்னாடியே வந்துடுற சவ வீட்டுக்கு போனா அங்க சவமா கிடக்குற உன் தொல்லை தாங்காம தான் எம்பெருமான் கிட்ட சரணடிலான்னு போறேன் டேய் துவையல் தவசினா துவையலும் கஞ்சியும் போடுவாங்கன்னு தப்பு கணக்கு போடாத அது ஒரு கடுமையான தவண்டா ஒரு நாளைக்கு மூணு வேலை குளிக்கணும் மூணு வேலை குளிக்கணும்டா ஒரு வேலை குளிக்கிறதுக்கே ஒரு வாரம் யோசிப்ப நீ எல்லாம் இப்ப அடிக்கடி மழை பெய்யறதுனால அடிக்கடி குளிக்கிறானே அதான் ஒரு மரத்து மூடுக்கு தேவையான மொத்த அழுக்கும் இவ உடம்புல இருக்கே சரி அதை விடு பச்சரிசி கஞ்சிய உச்சி படிப்பு முடிஞ்சு உச்சி பொழுது போன அப்புறம் தான் குடிக்கணும் அது மட்டும் இல்ல காலையிலயும் மாலையிலயும் கடல் தண்ணி தான் மூக்கு பிடிக்க சாப்பிடுற உனக்கு கறி மீன் இதெல்லாம் ஒத்து வராதுப்பா பருமண்ணே கடுந்தவும் என் உடம்ப களைப்பட செய்யாதண்ணே ஆமா ஆமா பன்னி கொழுப்பு படிப்படியா தானே குறையும் நானும் வாரே ஜோடா நான் ஏதோ சுற்றுலா போற மாதிரி பட்டையை கழுப்பிட்டு வந்துட்டீங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் தவசி தவம் முடியாம நடுவுல வந்துட்டீங்க அவ்வளவுதான் உங்க கை கால் விளங்காம போயிடும் ஐயா சிவசிவ அரகரா ஐயா சிவசிவ அரகரா ஐயா சிவசிவ அரகரா முட்டப்பதி கடல்ல குளிச்சா எல்லா புண்ணியம் கிடைக்கும் வேல் தவசிக்கு தாக்கு பிடிக்க முடியாம பாகபதியில இருந்து ஓடிய கும்பல்ல செம்பனும் ஒருத்தன்னு கேள்விப்பட்டப்போ எனக்கு வருத்தமா தான் இருந்து கிளி சமானப்பட கிளி இந்த முட்டப்பதியிலும் முழுமனதோட தவசி இருக்கிறவங்களுக்கு ஐயாவின் ஆசி மொத்தமா கிடைக்கும் புய புத்தி உள்ளவங்க வாயிலையும் அரளி விதையிட்ட அரைச்சி ஊத்துவான் அந்த கலிந்தி சம்மன் கழுத கிட்ட கடி வாங்கின செம்பேன் என்ன பாடுபட போறானோ வைகுண்ட சாமிக்கு தான் வலிச்சோம் நம்ம தீர்த்தம் போட்டோம் வாங்க ஐயா அண்ணன் குடிக்கணும் Thank you.
வரங்களே, உங்கள் துவையல் தவசு காலம் நிறைவடைந்து விட்டது. இனி நீங்கள் குடும்பத்தோடு கூரைக்குச் செல்லுங்கள். ஊருக்கு போனா உறவுக்காரங்க எல்லாம் மூஞ்சல எத்திய காரி துப்புவாங்க. இருக்கிறதெல்லாம் இழப்பு இருக்குதானே, சொத்தெல்லாம் வித்து நக்கிவிட்டேனே. எடுப்பதும் தருவதும் நம்ம ஐயாவோட சித்தம். உங்க தவசிய தொடர்வோம். என் சிந்தையில் சூழ்கொண்ட பிள்ளைகளே, என்னை எக்கணமும் மறவாமல் இருப்பதே நீங்கள் பெற்ற பேராகும். இனி உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. விதைகளாக நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் இனி விருட்சங்களாக திரும்ப கிடைக்கும். யுகம் மலர்வதற்கான அருந்தவம் முடிந்துவிட்டது. அயோக அமிழ்த கங்கையில் வைத்து இறை நியமனங்களுக்காக எமக்கு ஏழு மழலைகளை தந்த ஏழு அம்மைமார்களும் பூலோகத்தில் அவதரித்திருக்கிறார்கள். அந்த ஏழு சப்த கண்ணிகளையும் எனக்குள் ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. திருக்கல்யாணங்களுக்கான திருவிழாக்களை தொடங்குங்கள். ஒவ்வொரு தோப்பிலும் தனித்தனியாக குடிசைக்குள் தீவுகளாக வாழ்ந்ததனாலதான் மன்னன் உங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படாமல் இருக்க கண்காணிக்க ஏதுவாயிடுச்சு. உங்க குரல் முதல்ல உங்களுக்கே கேட்கணும்னா சரண் தொடுத்தது போல அடுத்தடுத்து ஒரே நேர்கோட்டுல முன்வாசல் தோரணமோடு வீடு கட்டுங்கள். நீங்கள் ஒற்றுமையாயிருந்தால் மன்னன் கூட பயப்படுவான், இல்லாவிடில் சிப்பாய் கூட சீண்டி பார்ப்பான். குளிப்பாட்டுறத விட ஏனைய குளிப்பாட்டுறது எவ்வளவு மதம் பிடிக்காதுல அடங்கல தலைய குனியில ஒரே அழுகை வளர மாட்டல. பன்னீர்ல குளிக்க வேண்டிய என்ன சாதா தண்ணியில குளிக்க வச்சுட்டானே. உங்களுக்கும் நீச்சல தீய வச்சு நான் பீடி குடிக்கிற காலம் வரண்டா. அருளி விதைய அரிசி ஊத்தி யாராவது அறிவுல விரிசல உண்டாக்கிட்டியடா மன்னா. அந்த கொப்பரவாய என் அன்னகிளியோட சேர்ந்து என்ன பார்த்து சிரிப்பா சிரிப்பானே. கெட்டுட்டு வரானே கொப்பரவாயன், காலையில வாய தோணானா போது போன அப்புறம் தான் வாய மூடுவான். சாமி சாமி ஊத்துக்கு சாமி ஊத்துக்கு சாமி ஊத்துக்கு சாமி. இது எச்சில் இல்லப்பா, என் மீது விழுந்த பூக்கள் அப்பா பூக்கள். சாமி
மகனே அப்பனே மயிலிறகால் வருடினாயா அந்த அடி எனக்கே வலிக்குது உனக்கு வலிக்கலையா மனுஷனுக்கு வரைக்கும் மாட்டுக்கு வரைக்குமா ஆயி துப்புறதெல்லாம் பூக்கள்னா அப்ப பூக்கள்லாம் உன் கெச்சிலா ஐயோ ரொம்ப நடிக்காதடி அண்ணக்கிளி ஆஹா ஓசி சோர்ல ஊர்ன உடம்பு எப்படி உரைக்கும் அடியே அண்ணக்கிளி அர்த்தம் பொண்டாட்டிக்கு பேன் பாக்குற பையலுக்கு நீயும் தலைய கொடுக்க துணிஞ்சிட்டியா ஏய் உங்க ரெண்டு பேரையும் ஒரே குச்சியில கொளுத்துனாதான் என் கோவம் ஒரு கலங்கி படுக்கும் ஆமாமா எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கேன் மூடி மாறி சாவுக்கும் ஒரு ஜோடியா அவன் எப்போ தேத்தான் எங்க குரு சிசிய உறவே கேவலப்படுத்திட்டேன் நீயா கொடுத்துறியா அல்லது நாங்களா ஜோதி ஆயிருக்கோம் அடங்குடா கையில விலங்கு இருக்குன்னு பாக்குறேன் இது மட்டும் நீ அவுத்து விடு அப்புறம் காட்டுறேன் நான் வான வேடிக்கைய உனக்கு விலங்கப்பா எனக்கு இது ஆபரணம் இந்த உலகமே ஒரு சின்ன அது கைதிகள் அப்பா விலங்க நான் புன்னகையோடு புன்னகையா அணிஞ்சிக்கிறேன் அப்படியா அப்போ இந்த ஆபரணங்களை கைட்டி நீங்க மாட்டிக்கங்க கைட்டுங்க கொப்பரசாமி கைட்டுறது பெருசு இல்ல இந்த ஆபரணங்களை நீங்க எனக்கு போட்டு காட்டணும் கைட்டா கைட்டு மவன உனக்கு கரகம் பிடிச்சிருக்கா சீக்கிரம் கைட்டுங்க சாமி கைய காட்டுங்க மவன மாட்டேன் இப்ப எப்படி இருக்கு என் ஆண்மைக்கு ரொம்ப அழகா தெரியா கேக்கல இன்னொரு வாட்டி சொல்லுங்க என் ஆண்மைக்கு ரொம்ப அழகா இருக்கு வைக்கிறேன் வைக்கிறேன் சாமி கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க என்ன சரி பண்ண போறானோ தெரியல அதுக்காக தாண்டா ஊட்டு கட்டைய காலடியில தயாரா வச்சிருக்கிறேன் என்ன ஆட்டம் அண்ணா புளியாமரம் நினைச்சு அந்த கொப்பரம் ஆவி உன் கொண்டையில கூடு கட்டிட போகுது ரொம்ப ஆட்டாத கொண்டைய வாழ்ந்து போடுவேன் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நிரப்பா இருக்கணும் நாமெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே இடத்துல ஒற்றுமையா ஒரே குடும்பமா வாழ்வோம் சுவாமி தேவலோக திருமுகம் தேவலோக கணக்குப்படி அரை மணி நேரம் பூலோக கணக்குப்படி ஆறு மாதங்கள் காத்திரு பதறாமல் நீங்கள் பண்பாய் ஒரு போல சிதறாமல் நீங்கள் செய் அனுகூலமாய் இருந்து வாழுங்கள் என்றும் ஒரு புத்தியாய் இருங்கள் என் ஆத்ம ஒளியிலிருந்து சிதறிய பொறிகளே என்றும் நீங்கள் வெளிச்சமாக இருங்கள் எனதுடல் காணா வண்ணம் இன்னமும் சில நாள் பாரினில் தினமுடல் வாடி நீங்கள் தேடுவீர் என்னைத்தானே